பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பாய், நீங்க மனசு வச்சு எங்க கல்யாணம் நடக்கும். என்ன என்னத்த பண்ண சொல்ற? நீங்க மூர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவன் புரிஞ்சுப்பான், அவன் கிடைப்பா. அவ உன் ஆள் ஆயிடுச்சு, பேச வேண்டியதானே. கட்டிக்கு போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்கிற தனி சொகண்ட. நிச்சயமான கல்யாணத்தை நிப்பாட சொல்றியா? அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம்னு சொல்லு, நானே உன்னை கூட சேர்த்து வைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. பாவம் அந்த முருகேசன், எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கான். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? நடு தெருவில் நிக்கணுமா அவங்க? சரி, நீ கிளம்பு. பாய், இதுக்கு மேலே அந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணும்னு நினைச்சீங்கன்னா அது உனக்கு நல்லது இல்லை. அப்போ இங்க ரெண்டு பேரையும் சேர விட மாட்டீங்கல்ல? எனக்கா எதுக்கு? இல்லை சார், இந்த வேல்யூ நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வேன் வாங்க லோனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. முருகேஷா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ். முருகேசா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போற வழியில எர்ணாகுளம் மெடிக்கல் சென்டர்ல இறக்கி விட்டுறியா? என்னாச்சுன்னு? தேங்க்ஸ் பா. ஓகே சேட்டா. என்னப்பா? செலவு காசு வச்சிருக்கீங்களா? ஆ, இருக்கு. கேட்க வேண்டித்தானே, ஏன் கூச்சப்படுறீங்க? சரியான ஆள். ரொம்ப
ஃபைனல் கஸ்டமர். சாப்பிடல முருகேஸ், என்ன பாச்ச உனக்கு? ஏண்டா ஒரு மாதிரி இருக்க சொல்லுப்பா. ஒண்ணுமாடிசியில் முழவரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி பழைய முதலாளி பழைய கஞ்சி குடிக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இப்படித்தான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். என் மருமகன் எனக்கு மகனாக பிறந்திருக்கலாம். வாழ்க்கையில் என்றைக்காவது வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேடி, மாப்பிள்ளை முகூர்த்தி வாங்கி கொடுத்தோம். யோ வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் தின்னுட்டு வந்திருக்கேன். ஏய் முகூர்த்தி என்ன ஒன்று மாமனார் மாதிரி பார்க்கல, பெத்த தகப்பனுக்கு மேலே பார்க்குறோம். என்னையே எப்படி பார்க்குறவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் தான் ஒன்று பெத்து வச்சிருக்கிய. வான்கோழி பிரியாணி இருக்கு, லெக் பீஸ் இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, காடை இருக்கு, கௌதாரி இருக்கு, எதை வேணாலும் வலிச்சு நக்கிட்டு போ. எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ, எனக்கு என் புள்ள ஊத்துற கஞ்சி போதும். அதான்டி, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும் போ. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் கொண்டு வந்த சம்பந்தன்றதுக்காக சொல்லிங்க. மாப்பிள்ளை என்ஜினியரு, கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்தவர், அவருக்கும் அப்பா இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு 30 பேருக்கு வேலை கொடுக்குற நிலமையில் இருக்கார். பெருசாக வரதட்சணை நகையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. இதோ என் பொண்ணே வந்துட்டா. பேர் மல்லிகா, பியூட்டி பார்லர் வச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. இவன் என் பையன் கதிர், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அம்மா ஒரு நிமிஷம் உள்ளவா? வரும் போம்மா, கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். முருகேசு இருக்கிறதெல்லாம் தங்கச்சி மாப்பிள்ளன்னு கொடுத்துட்டு இப்ப செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கான். உன் மேல அவனுக்கு உண்மையிலே ஆசை இருந்திருந்தா தேன்மொழி கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம். இல்ல, ஏன் வரல? அவனுக்காக நீ காத்துட்டு இருந்த கழுவி ஆயிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. அதை பத்தி கவலைப்படாத. ஏய், இப்ப வந்திருக்கிறவருக்கு நான் என்னடி பதில் சொல்றது? கல்யாணம் அடிச்சுன்னு சொல்லி அனுப்பு, வந்து பேசிக்கிறேன். இரு உன்ன மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ என்ன சொல்ற? நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு? என்ன மச்சான் புதுசா தண்ணியில அடிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? விடுதல பாப்பல மாப்பிள, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேட்ட தப்பு நினைச்சுக்க மாட்டீங்களே. கேளுங்க மச்சான், எதுக்கு சுத்தி வலிச்சுக்கிட்டு? நீங்களும் என் தங்கச்சியும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆமா மச்சான், ஏன் சந்தோஷமா தான் இருக்கும்? உண்மையை சொல்லுங்க மாப்பிள, சந்தோஷமா தான் இருக்கீங்களா? இல்லை மச்சான், சந்தோஷமா இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மச்சான். அண்ணாதியா இருந்த என் வாழ்க்கையில் எதிர்பாராம எனக்கு பொண்டாட்டி வந்த தேன்மொழி கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நினச்சேன். அதனால அன்வர் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது உங்க அப்பா சொல்லிதான்ற உண்மையை நான் சொல்லிட்டேன். பண்ண தப்பே, நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். அவ இன்னும் அன்வரை மறக்கல. என்ன நம்மள உங்களுக்கு நான் விசுவாசமா இருந்திருக்கேன், அதுக்காக பல பேரை கஷ்டப்படுத்திருக்கேன். அந்த பாவம் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். இது முன்னாடி என்கிட்ட ஏன் மாப்பிள்ள சொல்லல? இது உங்ககிட்ட சொல்லி உங்களை நோகடிக்கிற மனசு எனக்கு இல்லை. வெளியே தெரிஞ்சா அசிங்கம் மச்சான். அதனால்தான் அன்வரை விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா என்னைக்கு போட்டிருப்பான் அவனை. ஐயோ மாப்பிள்ள, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. சத்தியமா சொல்றேன், தங்கச்சி அப்படிப்பட்டவையில்லை, அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எங்கள் அப்பாவால் அன்வர் விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துகிட்டு போன்ற குழப்பத்தில் அப்படி பண்ணியிருப்பா. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சாரி. எங்கள் பொண்ணுக்கிட்டே தப்பா நடந்துக்கிறாரு. யாரு? எங்கள் வீட்டுக்காரு. பிரியாணி சாப்பிடு. என்ன மாப்பிள இதெல்லாம்? நம்மளை தவிர ஊரில் இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் இந்த போட்டோ இருக்கு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? அவன் என்னை வாழவே விட மாட்டான். சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். சரி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சேட்டா,